சில உபயோகமான வீட்டுக்குறிப்புகள் பற்றி இங்கே தெரிந்து கொள்வோம் வாருங்கள். பட்டுப்புடவைகள் மடிக்கும்போது ஜரிகையை உள்புறம் வைத்து மடித்தால் ஜரிகை கருத்து போகாமல் பாதுகாக்கலாம். பட்டுப்புடவைகளை கனமாக அடித்து துவைத்திடாமல் சோப்பு நீரில் ஊற வைத்து அலசவும். வெயில் அல்லாமல் துவைத்த சேலையை காற்றில் காய வைப்பது மிகவும் நல்லது. வெள்ளி நகைகள் வைத்திருக்கும் டப்பாவில் சிறிதளவு கற்பூரம் போட்டு வைத்தால் நகைகள் கருக்கவே கருக்காது. புளித்த பாலில் வெள்ளி பாத்திரங்களையோ வெள்ளி நகைகளையோ அரை மணி நேரம் ஊற போட்டு பின் துலக்கினால் அவை புதியவை போல் இருக்கும். எப்போதும் வெள்ளி நகையை ஒரு துணி அல்லது ஜரிகை பேப்பரில் சுற்றி வைக்க வேண்டும். அப்படியே டப்பாவில் போட்டு வைக்கக்கூடாது. துணிகளில் எண்ணெய் கரையோ கிரீஸ் தாரோ பட்டுவிட்டால் அவற்றை துவைக்கும் போது சில சொட்டுக்கள் நீலகிரி தைலம் விட்டு கழுவினால் கரைகள் போய்விடும். நீலகிரி தைலம் ஜலதோஷத்தை விரட்டும் சக்தியும் கொண்டுள்ளது. அசைவம் சமைத்த பாத்திரங்களில் வீசும் துர்நாற்றத்தை நீக்க பாத்திரங்களில் சிறிதளவு புளியை தடவி பிறகு வழக்கம் போல் பவுடர் போட்டு தேய்க்கவும். உருளைக்கிழங்கு காரக்கறி செய்யும்போது அதில் அரைக்கரண்டி கெட்டி தயிர் ஊற்றி வதக்கினால் மிகவும் சுவையாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணீரில் 5 ஸ்பூன் உப்பு கலந்து அதை அறையின் 4 பக்கமும் ஓரங்களில் தெளித்துவிட்டால் எறும்பு நடமாட்டமே இருக்காது. தினமும் சேகரிக்கும் பால் ஆடையை வாரத்தில் 1 நாள் இரவில் சிறிது தயிர் ஊற்றி உறைய வைத்து மறுநாள் காலை ஒரு சாதாரண சமையல் கரண்டியினால் சுழற்றி கொண்டிருந்தாலே 5 நிமிடங்களில் வெண்ணெய் திரண்டு வரும். அதை சேகரித்து வெண்ணெய் எடுத்துக்கொள்ளலாம். புதினா அதிகமாக கிடைக்கும்போது அதை வாங்கி காய வைக்கவும். அதை மசாலாவுடன் சேர்த்து அரைத்தால் நல்ல வாசனை வரும். தேங்காய் தண்ணீரை வீணாக்காமல் ரசத்துடன் சேர்த்து சமைத்தால் சுவையாக இருக்கும். இஞ்சியை ஈர துணியில் சுற்றி தண்ணீர் குடத்தின் மேல் வைத்திருந்தால் 10 நாள் வரை புதிதாகவே இருக்கும். ஈர மண்ணில் புதைத்தும் வைக்கலாம். காய்ந்த எலுமிச்சை ஆரஞ்சு தோல்களை அலமாரியில் வைத்தால் பூச்சிகள் அண்டவே அண்டாது. செம்பு பாத்திரங்களை கெச்சப்பால் துடைக்கவும். பளிச்சென்று புதிய பாத்திரம் போல் மின்னும். வெள்ளை சூவை பேக்கிங் சோடாவால் துடைத்து கழுவ வெண்மையான புதிய சூ போல இருக்கும். புது வீட்டில் பெயிண்ட் அடித்த வாடை போக மறுக்கின்றதா? ஒரு பக்கெட் நிறைய தண்ணீரை நிரப்பி அறைகளில் வையுங்கள், வாடை போய்விடும். நகைகளை பஞ்சில் சுத்தி வைத்தால் புது பொலிவுடன் இருக்கும். டூல் பாக்ஸில் ஒரு சாக் பீஸ் கட்டி அல்லது கறித்துண்டை போட்டால் அது ஈரப்பசையை உறிஞ்சி டூல்ஸ் துருப்பிடிக்காமல் இருக்க உதவும். சிறிது டால்கம் பவுடரை ரப்பர் பேண்ட் வைத்திருக்கும் டப்பாவில் போட்டு வைத்தால் ரப்பர் பேண்ட் ஒன்றோடொன்று ஒட்டாது. சமையலறையில் சில சமயம் எலுமிச்சை பழச்சாறு பட்டால் வெள்ளை கரை போகவே போகாது. அதற்கு சிறிது வெண்ணெயை அதில் தடவி சில மணி நேரம் கழித்து துடைத்தால் தரை பளிச்சென்று இருக்கும். ஆணி அடிக்கும்போது அதன் நுனியில் சிறிது தேங்காய் எண்ணெயை தடவினால் சுவரில் சுலபமாக இறங்கும். காய்ந்த மிளகாயை வறுக்கும்போது வரும் நெடி நம்மை கஷ்டப்படுத்தும், சுற்றி இருப்பவர்களையும் கஷ்டப்படுத்தும். அதை தவிர்க்க மிளகாயுடன் சிறிது கல்லுப்பு போட்டு வறுத்தால் இருமல் நெடி ஏற்படாது. துணிகளில் ஹேர் டை பட்டுவிட்டால் அந்த கரையை நீக்க நெயில் பாலிஷ் ரிமூவரால் டை படிந்த பகுதியை துடைத்தால் கரை போய்விடும். மாதுளம் பழ தோலின் உள்பாகத்தை எடுத்து பல் தேய்த்தால் பல்லுக்கும் உறுதி, பல்லும் பளிச்சென்று இருக்கும். வீட்டு தொட்டிகளில் கொத்தமல்லி, புதினா, வெந்தய கீரை போன்ற செடிகள் வைப்பது போல் சிறிது கடுகையும் தெளித்து வைத்தால் கடுகு செடி வளர்ந்துவிடும். கடுகு கீரை உடம்புக்கு மிகவும் நல்லது. பூந்தொட்டியில் ரோஜா செடியை நடும்போது அத்துடன் 2 சிறிய வெங்காயத்தை ஊன்றி வைத்தால் பூச்சிகள் செடியை அரிக்காமல் பாதுகாக்கும். வீட்டு அடுக்கலையில் ஒரு டம்ளரில் மண் வைத்து அதில் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஊன்றி வைத்தால் துளிர்விட்டு வளர்ந்ததும் அதன் வாடைக்கு பல்லி அறவே வராது. கறிவேப்பிலை செடிக்கு புளித்த தயிர் அல்லது மோர் விட்டால் நன்கு செழிப்பாக வளரும். தயிர் பாத்திரத்தின் உள்ளே தண்ணீர் விட்டு குழப்பி அந்நீரையும் விட்டு வரலாம். வடாம் வெயிலில் காயும் பொழுது வடாமிற்கு இடையிடையே காய்ந்த மிளகாய்களை வைக்க உங்கள் வடகத்தின் பக்கம் காகம் எட்டி கூட பார்க்காது. வாழைப்பழம் சீக்கிரம் கருத்து விடாமல் இருக்க ஈர துணியால் சுத்தி வைத்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சர்க்கரை வைத்திருக்கும் பாத்திரத்தில் எப்போதும் எறும்பு தொல்லை இருந்தால் அந்த பாத்திரத்தினுள் 4-5 கிராம்பை போட்டு வைத்தால் எறும்பு வரவே வராது. உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரில் பாத்திரங்களை கழுவினால் பாத்திரங்கள் ஜொலிக்கும்.
ரவா, மைதா, அரிசி ஆகியவற்றில் பூச்சி புழுக்கள் வராமல் இருப்பதற்கு கொஞ்சம் வசம்பு தட்டி இந்த பொருட்கள் உள்ள பாத்திரத்தில் போட்டு வைத்தால் பூச்சி புழுக்கள் தலையவே காட்டாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.